அனைவரின் சார்பாக ஜியோனி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சோ இப்போ ஜியோனி ஐயாட்டையும் சரவணன் ஐயாட்டையும் பேசலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இப்போ தாராளம் அவர்களும் நம்பிக்கை இருக்கு, வாங்க. அதாவது இந்த ஜூம் மீட்டிங்க்கு வந்து ஸ்டார்டிங் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரணுங்கிறவங்க கூட, அதாவது எந்த வகையான சந்தேகங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு ஓப்பன் டாக்காக நம்ம பேசும்போது, ஏன்னா இது ரொம்ப எளிமையான விஷயம்தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வெரி சிம்பிள். நாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக இது என்னன்னு கேட்டோம்னா இப்பயே வேலையை முடிச்சுக்கலாம். இது வந்து இத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதனால் எங்கள் ரிக்வஸ்ட் என்னென்னா, உங்களுடைய சந்தேகங்களை திறந்த மனதுடன் கேளுங்க. என்ன நம்மளுடைய எங்க பதில கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க. ஏன்னா வந்து இதை நம்ம தள்ளி போட வேண்டாம். டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு ஒரு நூலே ஐயா எழுதியிருக்காங்க. ஞானத்தை தள்ளி போட வேண்டாம். அதனால என்ன டவுட் இருந்தாலும் நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமா கேளுங்க. ராஜேஷ் வளசரவாக்கம் வந்திருக்காங்க. ஐயாட்ட பேசிட்டியோட பேசுனதோட கண்டினியூவேஷன் இப்போ இங்க பேசுவார் நினைக்கிறேன். அட்மிட் பண்றேன். எஸ் தேங்க் யூ பாபுல சார். பாபுலால் சார், உங்க பிரெடிக்ஷன் வந்து 100% கரெக்ட். ஜோஷியர் ஆகிட்டீங்களா? ஆமா சார், கரெக்ட் கரெக்டா. நீங்க வந்து அந்த கேள்விக்கு முன்னாடியே நான் என்ன ஏதுங்கறத கிளியரா சொல்லிறீங்களே, அப்போ வந்து நீங்க ஜோஷியர்னு சொல்ல உங்க பிரெடிக்ஷன் கரெக்ட். நீங்க உங்ககிட்ட அந்த ஒரு ஒரு அது என்ன சொல்றது, அந்த ஒரு சக்தின்னு சொல்லலாமா என்னன்னு சொல்லலாம், அது உங்ககிட்ட இருக்கு. அந்த ஞானி ஆயிட்டா அந்த ஒரு சக்தியும் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். கிடையாது. சார் குட் ஈவினிங். சரவணன் சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார் ஜீவமணி சார். சார் நானே இப்ப ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு வந்து நிறைய கேள்விகளே இப்ப வரமாட்டேங்குது. இப்ப வந்து நம்மளோட அகம்புறம் தாட் திங்கிங் அதெல்லாம் வந்து ஓரளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் உள்வாங்கிட்டேன்னு அர்த்தமா அது அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா இப்ப ஐயா சொன்னாங்க, நீங்க எதையும் வந்து அறிவை வச்சு சிந்திக்காதீங்க, அறிவுக்கு இடம் கொடுக்காம எல்லாமே அந்த பிரவாகமா அதுவா இயற்கையா நடக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாமே அந்த மாதிரி ஒரு இதுக்கு வரணும், எல்லாமே நீங்க ஒரு நார்மல் தான் அப்படிங்கறத வந்து யோசிங்க. நீங்க ஒரு அப்பாற்பட்டவன் இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அறிஞர் இந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க நார்மலா இயற்கை தான், இயற்கையா எல்லாம் நடக்குது. புறத்துக்கு மட்டும் நீங்க அறிவை யூஸ் பண்ணுங்க, அறிவு சார்ந்ததை தேவைப்படுறதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. பட் இப்ப எனக்கு வந்து அந்த நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறது எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. நான் இப்ப எனக்கு வந்து எனக்கு எப்பயாவது மனசளவுல ஏதாவது ஒரு இடர்பாடு வரும்போதும் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதும் எனக்கு டக்குன்னு வந்து இது இயற்கை தான், இந்த படபடுப்பு டென்ஷனு கோவம்லாம் வரும்போதும் கோவத்தை காமிச்சிட்டா கூட சரி அது இயற்கை தான் முடிஞ்சு போச்சு அந்த இன்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி படபடும் இது இயற்கை தான் அப்படின்னு பார்க்கும்போது அது பிரவாகமா போயிடுது எல்லாமே. இந்த புரிதல் வந்துருச்சு அப்படிங்கறத நான் உணர்றதே அறிவை வச்சுதான் நான் வந்து யோசிக்கிறேன். ஆனா ஐயா அந்த அறிவோட யூசேஜ் வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்பதான் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் கிடைக்கும், அப்பதான் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்க முடியும், எல்லாத்தையுமே நம்ம இயற்கையா எடுத்துக்க முடியும். ஆனா இதுக்கு இத எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கறது எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு நான் எப்படி என்ன கொண்டு போறது அப்படின்னு அப்பயும் அந்த இடத்துல வந்து அறிவு உள்ள வந்துடுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே. உங்க கேள்வி நீங்க ஐயா கிட்ட கேட்கும் போதே நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணினேன். இதுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாவே நான் சொல்லிடுறேன். இன்னசென்ட் ஸ்டேட்டை வந்து நாம வந்து கொண்டு வர்றது தேவையே இல்லை, ஏன்னா நம்முடைய நேச்சரே அதுதான். இன்னும் உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபையா சொல்றேன், நம்முடைய மனது ஒட்டுமொத்த மனதையும் 4 வகையா அதனுடைய செயல்பாட்டை வச்சு பிரிக்கலாம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு பிரிக்கலாம். இதுல இருந்து சித்தம் அகங்காரத்தை வந்து விட்டுருவோம், இப்ப நமக்கு தேவையில்லை. மனம், புத்தி இது ரெண்டை மட்டும் நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், உங்களுடைய கேள்விக்கு சரியான பதில் கிடைச்சிடும். மனம், புத்தி அப்படின்னா மனம் அப்படிங்கிறது வந்து தாட்டை தான் இங்க குறிப்பிடறோம். புத்தி அப்படிங்கிறது வந்து திங்கிங்கை குறிப்பிடறோம்.
அது நம்ம முடிவு பண்றது புத்தி. மனம்ங்கிறது எப்பயுமே அது ஒரு ஆப்ஷன் எல்லாம் காட்டாது, பல ஆப்ஷனை காட்டாது. பலதை காட்டுவதுதான் மனம், அதில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது புத்தி. இப்ப இந்த மனம் புத்தி எடுத்துட்டோம்னா, இந்த மனம் அப்படிங்கிறத நாம எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கருவின்னு வச்சுக்கோங்க. கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கருவி. இந்த கருவி வந்து 100% பக்காவா நம்ம உதவிக்காக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கடவுளே கொடுத்துருக்காரு, இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த கருவியை வந்து நம்ம சந்தேகமே பட தேவையில்லை. இதை நாம சரி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப ரொம்ப உதவியா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த மைண்ட், மனம், புத்திங்கிறது நம்ம கையில் இருக்குது. இப்ப இந்த மனதை வந்து நம்ம சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. ஏன்னா இறைவன் கொடுத்த கருவி வச்சுக்கோங்க. புத்தி என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தாம்பாளத்துல நிறைய பொருள் இருக்கு, நமக்கு தேவையானதை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்தியோட வேலை. இப்ப ஒரு டைம் இந்த டைம்ல என்னென்ன பண்ணலாம், இப்படி இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு மனசு, மனம்ங்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். மனம்னாவே ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது தான் மனசு, நிறைய ஆப்ஷன்ஸை காட்டுது. அப்படிலாம் காட்டினாதான் நம்மளால வேலையை செய்ய முடியும். நாம இதுல ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம வேலையை தவிர, அந்த காட்டுறதை டிஸ்டர்ப் பண்ற வேலை நமக்கு இல்லை. மனதை டிஸ்டர்ப் பண்ணுவது தேவையில்லாதது. ஏன்னா அது நம்ம உதவிக்காக இறைவன் கொடுத்த கருவியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள். அது உங்களுக்கு ஒரு ஒரு நாலு நாள் லீவ் விட்டாங்க, இந்த நாலு நாள்ல என்னென்ன பண்ணலாம்னு மனசு வந்து ஒரு 10 ஆப்ஷனியா கூட காட்டுது வச்சுங்க. நாம என்ன பண்ணலாம், அது எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது மட்டும் தான் நம்முடைய வேலையே. அதுதான் புத்தியோட வேலை. அப்ப வந்து காட்டக்கூடிய அந்த 10 ஆப்ஷனை சரி பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு அந்த வேலையே. இப்ப இப்ப உங்களுக்கு நம்ம வந்து மனசை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? அது இல்ல, இதுல எனக்கு என்னன்னா, நான் வந்து எப்ப இன்னசென்ட், அதாவது இன்னசென்ட் ஸ்டேட் நீங்க சொல்றது எனக்கு தெரியுது, அது இயற்கையான ஸ்டேட்டுன்னு. ஆனா நம்ம எப்ப அறிவுக்கு இடம் கொடுத்தோமோ அப்ப வந்து நான் இன்னசென்ட் ஸ்டேட்ல இல்ல அப்படிங்கிறது புரியுது. இப்ப நான் அறிவுக்கு வந்து எங்க வேலை இருக்குன்னா, புறத்துக்கு மட்டும்தான், புறத்துல செயல் மட்டும் இல்ல, அகத்து தேர்ந்தெடுக்கிறது அறிவுக்கு வேலை இருக்கு. புற சம்பந்தமான விஷயத்துல இப்ப வந்து உங்களுக்கு லீவு, நாலு நாள் லீவு, ஒரு ஐடியா வருது, சொந்த ஊர் வந்து கிராமம் அங்க போலான்னு தோணுது, இன்னொரு ஐடியா வருது, இல்ல இப்ப குடிக்கிற வீட்டுல நிறைய மராமத்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது அதை செய்யலான்னு வருது, இன்னொரு அறிவு சொல்லுது இல்ல நம்ம வந்து நல்ல படமா வெளியும் போக முடியாது, கொரோனா லீவு, அதனால நம்ம ஒரு நல்ல படமா உட்காந்து பார்க்கலாம் அப்படி சொல்லுது. இப்ப 3 ஐடியா வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய வேலை வந்து எதை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் தான் வேலை. அங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு அறிவு பயன்படுத்திக்கலாம். அதை அந்த மனசு காட்டக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நிர்வாகம் பண்றதுக்கு தான் அறிவு பயன்படுத்தக்கூடாது. அது அதுல தெளிவா இருக்கு. அதுல வந்து கன்ஃபியூஷனுக்கு நம்ம குழப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடவை ஏதாவது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி சூழ்நிலை வந்தா கூட அதெல்லாம் வந்து இயற்கை அப்படின்னு புரிஞ்சிருக்கு. அதுல நான் வந்து செயல்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த சூழ்நிலைக்கு எனக்கு அது அப்படிதான் இருக்கும், அந்த உணர்வு வரதான் செய்யும். அதை வந்து நான் அதை போட்டு அதை யோசிக்காம அதை விட்டுறணும் அப்படிங்கிறது நல்லா அப்படிதான் இப்போ நடந்துக்கிறேன் எல்லாமே. அதே மாதிரி புறத்துல வந்து இப்ப ஆபீஸ்லயே ஒரு இன்சிடென்ட் நடக்குது, திடீர்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஒண்ணு நடக்கல அப்படிங்கிறப்ப டக்குன்னு ஒரு படபட போறது, என்னடா நம்ம இவ்வளவு அப்ரோச் பண்ணோம் ரிசல்ட் கிடைக்கல, இவங்க ஏன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன்றாங்க. சரி அடுத்து என்ன பண்ணணும் நம்ம, சரி நம்ம வரலையா, அடுத்த ஸ்டெப் தான் யோசிக்கணும், அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது, அந்த நிகழ்வு வந்து இயற்கை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் நான் இப்ப என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒர்க்கெல்லாம். இயற்கையா நம்ம எல்லாத்தையுமே நம்ம போயிட்டே இருக்கணும் அறிவுக்கு இடம் கொடுக்காம அப்படிங்கிறப்ப, நான் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து நான் இப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன், எனக்கு வந்து புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சோ அப்ப வந்து எனக்கு அந்த புரிதல் வந்துருச்சுன்னா நான் என்ன ஃபீல் பண்றேன், நான் வந்து இன்னசென்ட் ஸ்டேட்ல இருக்கணும், என்னோட ஸ்டேட். அப்ப நான் அந்த இன்னசென்ட் ஸ்டேட்ல இருக்கனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முதல்ல இன்னசென்ட் ஸ்டேட்ல என்னன்னு நினைக்கிறீங்களாதான் அது வந்து நீ வந்துட்டீங்களா வரலையான்னு பார்க்க முடியும்ல. இன்னசென்ட் ஸ்டேட்னா என்னோட புரிதல் வந்து இப்ப ஐயா பேசும்போது சொன்னாங்க, அது குழந்தையா ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கும்போது ஒருத்தருக்கு சொன்னாங்க, அந்த அறிவுக்கு வந்து வேலையே இருக்காது, எல்லாத்தையுமே வந்து அது அது அப்படியே இயல்பா எடுத்துக்கிட்டு அடுத்து அது அப்படியே அடுத்த நிகழ்வுக்கு அது போயிட்டே இருக்கும். அது எல்லாமே எதை பத்தியும் ஒரு யோசனை இருக்காது, எதுவுமே வந்து அதாவது தனக்கு தேவையை மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு
பசிக்குதுன்னா சாப்பிட்டுக்கிட்டு குழந்தைங்க விளையாடுறதுன்னா விளையாடிட்டு வீட்டுல ஏதாவது யாராவது திட்டு வாங்கினா கூட அந்த நேரத்துக்கு அது என்ன ரியாக்ட் பண்ணுமோ அது பண்ணிட்டு அது போயிட்டே இருக்கும். இன்னசென்ட் ஸ்டேட்ங்கிறது குழந்தையினுடைய நிலைதான், குழந்தையினுடைய புறநிலை அல்ல, புறநிலை அல்ல, அகநிலை. அகநிலை நீங்க வந்து புறத்துல நீங்க குழந்தையா இருந்தீங்கன்னா சிக்கல். இங்க குழந்தையின் நிலை அப்படின்னு சொல்றது வந்து குழந்தையின் அகநிலை, குழந்தையுடைய மனநிலை. அது எப்படி இருக்குங்க அது ஆக்சுவலா? ஏன்னா அந்த வயசுல தாண்டி வந்துட்டேங்கிறதுனால குழந்தைங்களோட கூட அந்த அவங்க மனசுல என்ன ஓடும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது குழந்தைங்க எப்படி இருக்குன்னா, குழந்தைங்க வந்து அது வரக்கூடிய உணர்வோட போராடாது, அந்த உணர்வுனால கில்ட் ஆகாது. புரியுதுங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ குழந்தை வந்து இது குழந்தை வந்து கோபம் வந்து குழந்தைக்கும் கோபம் வரும், கோபம் வந்து ஏதோ பண்ணிடுச்சு வச்சுங்களேன், அதுக்கு அதுக்காக அது கில்ட் ஆகாது. நாம என்னன்னா இப்படி பண்ணிட்டோமே நமக்கு போய் இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துருச்சே அப்படின்னு கூட நம்ம கில்ட் ஆகலாம். குழந்தைங்க வந்து எந்த உணர்வு வந்தாலும் வெளிப்படுத்தும், அந்த உணர்வோட போராடாது. நீங்க வந்து நீங்க குழந்தையினுடைய மனநிலை தான், நம்ம குழந்தையினுடைய அகம் தான் நம்ம சொல்றமே தவிர புறத்தை சொல்லல. புறத்துல நாம வந்து ஒரு பொறுப்புள்ள எப்படி நடந்துக்கணுமோ அதான் கரெக்ட். அகத்துக்கு தான் அறிவு கொண்டு போக கூடாது தவிர புறத்துல எல்லா காரியத்துக்கும் அறிவு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அகத்துக்கு தான் குழந்தையினுடைய இன்னசென்ட் ஸ்டேட். அப்ப அகத்துல வந்து ஒரு போராட்டம் இல்லாம நம்ம இயல்பா இருந்தாலே அது இன்னசென்ட். அகத்துல வந்து நீங்க வந்து இது சரி தப்புங்கிறது ஒண்ணும் இல்ல. சரி, இப்படி ஒரு தாட் வரலாமா அப்படின்னு எனக்கு தேவையில்ல. ஓகே, அகத்துல அகத்துல வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் கூட சில இதெல்லாம் வரும், இல்லாதது அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தம் இல்லாதது அப்படி கூட வரும். இதெல்லாம் நேச்சர். அங்க வந்து நம்ம வந்து சரி பண்றதுக்கோ இல்ல அகத்துல நீங்க அறிவுள்ள மனிதனா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அகத்துல குழந்தையா இருக்கிறது தான் அவசியம், அதுதான் நம்முடைய மிகப்பெரிய சொத்து. அது அகத்துல நான் செய்யறதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் முடிவு பண்றதுதான் இது ஆக்சுவல். அகத்தில இல்லாம கூட ஒரு தாட் வரலாம். இயற்கையான ஒரு செயல், இறைவன் கொடுத்த செயல் வச்சுங்களேன், அங்க நம்ம கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வச்சாலும் தப்பு கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது. செயல் வடிவமாவும் போயிட்டு இருக்கு அப்படின்னா நான் வந்து அப்ப அந்த குழந்தை நிலையில அகத்துல இருக்கேன் புரிஞ்சுக்கலாமா? சரி, அதுதான் எனக்கு அந்த அந்த ஸ்டேட்ல நான் அகத்துல இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒண்ணே ஒண்ணுதான், நீ இருக்கிறது சரிதான உறுதிப்படுத்த வேலை சரியா தான் இருக்கீங்க. சரி, உறுதிப்படுத்தலன்னு வச்சுக்க இந்த கண்டுபிடிப்பு வந்து வேலை செய்யாது. உறுதிப்படுத்தினாவே எந்த ஒரு கருத்து ஒன்று உள்ள வச்சிருக்கோம், இதை தாண்டி ஒன்று இருக்கோ அப்படின்னு ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டோம்னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு வேலை செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா, ஆமா மேல மேல போயிட்டே இருக்கும், அது அந்த இடத்துல நிக்காது. அதெல்லாம் அது உண்மைதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னைக்கு ஆனா பேக்ரவுண்ட் ஏன் மாத்திட்டீங்க அந்த ஸ்கிரீன்? இன்னைக்கு சூப்பர் அந்த வயலட். நான் இன்னைக்கு தான் 4-5 நாள் ஆச்சு நான் வந்து வரேன். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் அட்ராக்ட் மாத்துறது நம்ம மீட்டிங் முடிச்சதுல சொல்றேன். அப்படியா? இல்ல, நான் ஐயாவுடைய கேட்ட கேள்விய இப்ப கண்டினியூ பண்ண போறாருன்னு சொன்னேன், இதையும் கண்டினியூ பண்ணிட்டாரு. சரி, ஓகே, சரி சார், மியூட் பண்றேன். ராஜேஷ், தேங்க்யூ. தூங்கியாச்சு, என்ன கனவுல நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க இறந்து போயிட்ட மாதிரி ஒரு காட்சி வருது. காட்டுல நம்மள ஏதோ பாம்பு துரத்திட்டு வந்து கொத்துற மாதிரி ஒரு வருது, லிங்கம் துரத்துற மாதிரி வருது, நமக்கு மிக நல்லவங்க கிட்ட நம்ம ஏதோ தப்பா நடந்துட்ட மாதிரி தோணுது. இப்படி எது ஏதோ அது பாட்டுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு சனம் நீங்க திடுக்கிட்டு கனவுல இருந்து முழிக்கிறீங்க,
கனவு காண்றவர்களும் அது நிஜம் சரிதானா? திருக்கி டெஞ்சு உட்கார்ந்தீங்க, இப்ப வந்து முடிச்சிட்டீங்க, முடிச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சு அது கனவு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல? ஆமா கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு தண்ணி எடுத்து குடிக்கிறதோ இல்ல எடுத்து துணுக்கிட்டுக்கிறதோ உங்க உங்களை நீங்க வந்து உங்க மனசுக்கு நீங்க கொடுத்துக்கிற ஒரு நம்பிக்கை தானே தவிர, அது தேவைப்படுவதே அடுத்த கட்டமான விஷயம். உண்மையிலேயே தாகமா இருந்து குடிச்சா கூட தேவைதான், இல்ல நம்மளுடைய நம்பிக்கை கம்மியா இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம இறைவனை போய் துணுறோம், ஏதோ ஒன்று எடுத்துக்கிறதோ நமக்கு நம்பிக்கை கம்மியா இருக்குது, நம்ம மேல நமக்கு நம்பிக்கை கம்மியா இருக்குது, அதுக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து இங்க நமக்கு அறிவுக்கே வேலையே கிடையாது, அது பாட்டுக்கு எதையுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏதாவது கனவுல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சா? முடியாது, முடியாது. இதுதான் மனதின் இயக்கம். கனவுல பண்ண தேடி மன்னிப்பு கேட்டாலும் இல்ல, அதான் கனவுல முடிஞ்சதுக்கு நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்கவே தேவையில்லை. ஒரு திட்டிட்டீங்க, திட்டிட்டேன், இறந்து போனவங்க வராங்க, நாம அவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம், இதுக்கு நமக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல கிடையாது. நம்ம நம்மளால நிப்பாட்டவும் முடியாது, நம்ம அந்த மாதிரி உருவாக்கவும் முடியாது. எல்லாம் முடிஞ்ச வாட்டி மட்டும்தான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. கனவுல இருந்து விழிச்ச வாட்டி தான் தெரியும். அப்படின்னா கரெக்டா? இந்த பார்ட் வச்சுக்கீங்க, இது வந்து தூங்கும் போது நடக்கிற நிகழ்வு. ஓகேங்களா? அந்த இதை அப்படி விட்டுருவோம். நீங்க வந்து காத்தால எந்திரிச்சாச்சு, ஓகேவா? உங்களுடைய டே டு டே வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு தாட் ப்ராசஸ் ஆகி கொஞ்ச நேரம் ஓடுது, இதே மாதிரியே ஏதோ ஏதோ ஒரு யோசனை, திடீர்னு கூட அவர் இறந்து போயிட்டாருன்னு கூட ஏதோ ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருதுன்னே கூட வச்சுக்கோங்க. இல்ல ஆமா வரும், வரும். இல்ல அந்த மாதிரி வரும், திடீர்னு ஏதோ ஒண்ணு கூட வருது, ஏதோ இந்த கனவுல வந்த மாதிரியே நிஜ அம்சத்துல கூட நீங்க விழிச்சிருக்கும் போது வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல நாம வந்து இது தாட்டு தான் ஒரு இடத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்களா? புரிஞ்சு எப்படி அங்க கனவுல இருந்து நம்ம விழிச்சிட்டோம்னு தெரிஞ்சிடுச்சுதான் நம்ம அதுக்கப்புறம் அங்க அதுக்கப்புறம் வேலை எதுவும் தூங்குறதுக்கு செய்யறதுக்கு வேற எதுவும் வேலை இல்லைனாலும் படி படுத்துறோம், ஓகேங்களா? ஆனா நிஜ அம்சத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல நமக்கு வெளியில வேலை செய்யறதுக்கு ஏதாவது இருந்தா செயலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா இங்க ஒண்ணும் வேலை இல்லை, அவ்வளவுதான். அந்த இடத்துல தெரிஞ்ச உடனே மேற்கொண்டு நமக்கு அந்த இப்ப வந்த சம்பந்தமா நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, மேற்கொண்டு செயல் ரீதியா ஏதாவது செய்யறதுக்கு வேணா அறிவு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேலை கிடையாது, அவ்வளவுதான். பார்த்து இப்ப நீங்க செயல்படுத்துறதுக்கு ஒண்ணும் வேலை இல்லைன்னா நீங்க ஆஸ் இட் இஸ் இன்னசன் ஸ்டேட்லயே இருக்கிறீங்க. மனசு வந்து சுதந்திரமா செயல்படுறதுக்கு பேர் தான் இன்னசன் ஸ்டேட், அவ்வளவுதான். நீங்க அறிவுங்களுடைய அறிவுங்களோட டோட்டல் ரோலு உங்களுக்கு வெளி உலகத்து செயலுக்கு மட்டும்தான் அறிவோட ரோல். அறிவு வேலை 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 இருக்கும் போது நீங்க அறிவை பயன்படுத்தி வேலையை செஞ்சுக்கிறீங்க, வேலை முடிஞ்சோடனே முடிச்சிடுறீங்க, மறுபடியும் இன்னசன்ட் ஸ்டேட்ல தான் இருக்கிறீங்க, இவ்வளவுதான் சமாச்சம். ஒன்னும் ஞாபகம் வச்சுங்க சார், சில அயன்மெண்ட்ல போட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் அறிவுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கலாம், எனக்கு தெரியல. ஹலோ சார், ரவி பேசுறேன் சார், சென்னையில இருந்து. வணக்கம் சார், சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு தான் உங்க இந்த கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணாப்ல. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆன்லைனுக்கு வந்தேன். இதெல்லாமே எல்லாமே யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். நேத்தி வீடியோ கூட அவர் சொல்லியிருந்தாரு, ஆனால் பார்க்க முடியல. அந்த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் ஏதோ சொல்லியிருந்தாங்க, அது பார்க்க முடியல ஐயா. இப்போ என்னன்னா ஐயா, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை. மொபைல் நம்பரை நீங்கள் மெசேஜில் போட்டுருங்க, உங்களுக்கு அந்த மெசேஜில் நான் வாட்ஸ்அப்பில் வர மாதிரி, உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை போட்டுருங்க, ரெகுலராக ஜூம் ஐடி உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க, அதான் சொன்னாங்க, சாட் பாக்ஸ்ல போட சொன்னாங்கய்யா, நான் போட்டுறேங்க. இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மந்த்லி இப்போ ஒரு 25,000 கிட்ட வருது. இப்போ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க,
அவங்களுக்கு எனக்கும் எப்பயாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அப்படி வரும்போது நான் கொஞ்சம் கோவப்பட்டுறேன். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மலாகி டவுன் டு தேட் போய் அவங்களை சமாதானப்படுத்துறேன். ஆனால் அவங்க திருப்பி அதே கோவத்திலே இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள இந்த ஈகோவா இல்லை இந்த கோவமான்றது தெரியல. இந்த கோவத்தை விட்டுட்டா எல்லாமே நார்மலாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டுன்னு இந்த கோவம் மட்டும் வந்துடுது, அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இதை நான் கொஞ்சம் கீழே இறங்கி போய் அதை நார்மலைஸ் பண்ணலான்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நார்மலைஸ் பண்ணலான்னு பார்த்தாலும் வேலைக்கு ஆகலை. இந்த கான்செப்டை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் இந்த இந்த விஷயத்தில் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதாவது நான் இண்டிவிஜுவலாக வந்து நம்ம எப்படி இருக்கணுன்றது எல்லாமே இந்த கான்செப்ட் வச்சு நான் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த புக்ஸ்லாம் படித்து அதெல்லாம் ஓகே. அந்த அதர் பர்சன்ட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த கான்செப்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கு, குழப்பமாக இருக்கு. அதாவது நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கோபம் வருது இல்ல, உங்களை சூழ்நிலைக்கு இப்படி அவங்க பேசுறது நம்ம கோபப்படணும் அப்படின்னு நினைச்சா நீங்க கோபப்படல, சடார்னு எதிர்பாராத விதத்துல கோபம் வந்துருது. வந்த உடனே என்னன்னா, உங்களுக்கு வந்த உடனே நீங்க கொண்டு வரல, அது மாதிரி புரிஞ்சுக்கீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா என்னன்னா, அங்கே ஒரு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு நிதானம் வந்துடும். நீ அதே மீறி கோபத்துல செயல்பட்டுட்டா கூட நீங்க வந்து இங்க டில்ட் ஆகிறதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி நம்ம கோவப்பட்டுட்டோமே, கோவப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு. அதான் அத மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது. அப்புறம் நான் இந்த கான்செப்ட்ல இருந்து எனக்கு புரியுது, இது எதிர்பார்க்காம நடக்குதுப்பா, விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு. சரி, நான் அப்ப கொஞ்சம் கோவத்தெல்லாம் தனிஞ்ச உடனே போய் நான் மன்னிப்பு கேட்கறேன், அப்புறம் இதான் இதான் பிரச்சனை, நீ இப்படி இப்படி பண்ணன்றத புரிய வைக்கிறேன். ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து எனக்கு திருப்பியும் அந்த கோவத்தை இதெல்லாம் புறம், நீங்க போய் அவங்க சமாதானப்படுத்துறது, அவங்க புரிஞ்சுக்கலாம் புரியுற மாதிரி அடுத்த ஆப்ஷன் யூஸ் பண்றது, இதெல்லாம் உங்களுடைய புறம். ஆனா என்ன, எப்ப உங்களுக்கு வந்து இது தேவை, இந்த இடத்துல கோபமா செயல்படக்கூடாது, நீ எப்ப முடிவு பண்ணிட்டீங்களோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கே சொல்லும் மைண்டு, கோவம் வரும்போதே சொல்லும். ஏற்கனவே அனுபவம் இருக்குல்ல, கோவம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சொல்லும். அப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிதானத்தை நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவீங்க. ஆனா நீங்க வந்து பல மணி நேரம் இப்படி கோவப்பட்டு நடந்துடக்கூடாது, இதுதான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு, இந்த முடிஞ்சு போனதை வந்து நீங்க அதை முடிஞ்சு போனதோட எவ்வளவு நாள் போராடுறீங்களோ இல்ல எவ்வளவு நேரம் போராடுறீங்களோ அதுதான் அடுத்த சூழ்நிலை உருவாகுது. ஆமா ஆமா, அது அது என்ன கரெக்ட் சார். அது ஒரு 2-3 ஹவர்ஸ்ல அது நியூட்ரலைஸ் ஆயிடுது எனக்கு. ஆமா, இந்த கான்செப்டை வச்சு நான் திருப்பி அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுறேன் எப்படியாது. ஓகே, நீ இந்த வந்து அதுக்கு கில்ட் ஆகாம, இது நேச்சர் தான். அடுத்த நம்ம வந்து வெளியே எப்படினாலும் கோபம் வரலாம், கோபம் வரக்கூடாது முடிவு பண்ணாதீங்க. என்ன பண்ணலாம், அடுத்த போர்ஷன் வந்து இப்போ இந்த நாலேஜ் நம்ம இந்த கான்செப்ட் நாலேஜை வச்சுங்கயா, நம்ம வெளிப்புறத்துல தான் நம்ம ஒர்க் இருக்கு. அது வெளிப்புறத்துல வந்து மத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது எப்படியா கம்யூனிகேட் பண்றது? இல்ல இல்ல, இந்த கோவம் வரும்போது எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமாயா ஆமாயா, இல்ல இல்ல, இந்த கோவம் தணிஞ்சிருச்சு, இந்த கோவத்தினால ஒரு விளைவு ஏற்பட்டுருச்சு, இது நம்ம அந்த அந்த விளைவை வந்து நம்ம எப்படி போக்குறதுங்கய்யா? இல்ல இல்ல, அது கண்டிப்பா நீங்க வந்து உள்ள வந்து பண்றது அது இல்லையே தவிர வெளியே. ஆமா, உள்ள நாம வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கோ, அது எப்படி நீங்க அணுகுனுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது எந்த மாதிரி கோவப்பட்டிருக்காங்க என்னன்னு பாத்துட்டு கோவம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த போல அது நடந்துக்கணும் பொறுமையா. ஏன்னா பொறுத்துதான் அந்த சமாதான முயற்சி எல்லாம் நீங்க வந்து உங்களுடைய ஸ்கில்ல தான் நீங்க பண்ணணும். ஓஹோ, சரி சரி சரி, அது அவங்களுக்கு ஏத்த போல நம்மளா அது பண்ணிக்கணும், அதுக்குன்னு தனியா ஒரு காமன் வழி எல்லாம் கிடையாது. அது வந்து காமன் வழி கிடையாது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி. மறந்துடுங்க. அது என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் இது வந்து இதான் இதுதான் உண்மை. உண்மைதான், ஆமா இதுதான், இதுதான் நேச்சுரலா இப்படிதான் இருக்கு மைண்ட்.
நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, இங்க என்ன புரிஞ்சுட்டு அது செயல்படுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, புரிஞ்சுக்கிறதோட வேலை முடிஞ்சிருச்சுங்களா. நம்ம என்ன பண்றோம்னா புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு ஃப்ரீயா ஃப்ரீ ஃப்ளோல இருக்கு. எகைன் ஒரு சூழ்நிலை வருது, எப்பனாலும் வரலாம், மறுபடியும் அந்த பிரச்சனையில வரலாம், அந்த பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கிறோம். நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறத புரிஞ்சிருக்கிறோம். ஸோ அது வந்து நீங்க எப்பெல்லாம் நீங்க அந்த புரிஞ்சிருந்தாலும் அதை மறந்துட்டு போராடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, போராடுறது தப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு தெரியாம தான் மறந்து போய் தான் போராடுனீங்க, ஞாபகம் வந்து போராடலாம், மறந்து போய் போராடுறதுனால தப்பு கிடையாது. ரிமெம்பர் ஆகுதோ அப்ப மட்டும் நம்ம வேலையை விட்டுட்டா போதும். அவசியம் இல்ல. ஓஹோ சரிங்க. உங்களுக்கு மூணு நாள் கழிச்சு குறையுதுன்னு வச்சுக்கீங்க, குறைஞ்சிட்டு போட்டோம். இப்ப நாலாவது நாள் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, உங்களை அறியாம நீங்க அதுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள பாரம் ஏறுமா ஏறாதான்? அதான் அத ரெண்டு நாள் ஆகுது, அந்த ரெண்டு நாள் கழிச்சு பாரம் அதிகமாகும் போது இங்கே நம்மளுக்கு கஷ்டமா ஃபீல் பண்றோமே. இப்ப மூணு நாளைக்கு முன்னே நல்லா இருந்தமே, அப்ப எங்கேயோ மறந்துட்டோமேன்ற திருப்பி ஞாபகம் வருது. ஒரு அது வந்து ஒரு நாளோ ஒன்றரை நாளோ உங்களுக்கு ஞாபகமே இல்லாம அதோட போராடி நீங்க வெயிட் ஏத்தனா கூட தப்பு இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஞாபகமே வரலையில மொத்தமா. ஆமா ஆமா வரல. அப்புறம் ஒரு கட்டத்துல நாம இது ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது ஒரு நாளோ ஒன்றரை நாள் ஆயும் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுது தெரியுது தெரியுது. தெரிஞ்ச நிலையில இந்த ஒன்றரை நாள் நடந்ததுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருதா இல்லையா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் மேட்டர். சரிங்க, அப்ப நான் ஒன்றரை நாள் வேஸ்டா போனதுக்கு நினைச்சு கொஞ்சம் கஷ்டமா. அதுக்காக நீங்க வந்து கில்ட்டோ வருத்தமோ அடையவே தேவையில்லைன்ற. நீங்க எப்படி வருத்தப்பட முடியும்? அதுவும் கரெக்ட் தான் ஐயா, கரெக்ட் தான். அதனால நீங்க அதுக்காக வருத்தப்படலாம் தேவையில்லை. இதை வந்து அதுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் நமக்கு இங்க கிடையாது. சரிங்க, அது என்னன்னா இது நான் இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தேன் ஒரு நாள் ஃபுல்லா. சரி, அது என்னன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டா நல்லா ஒர்க் ஆகணும்னு என்ன பண்ணனா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் என்னோட பைக் எடுத்துட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டேன், சந்தோஷம் தாங்க முடியாம என்ன பண்றது தெரியாம. அது அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா போயிட்டு இருந்தா அது இப்படி ஆயிடுச்சா திருப்பியும் அப்ப எனக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஐயோ இது அவ்வளவுதான், நான் ரெண்டு மூணு நாள் ஒர்க் ஆகும் அப்ப திருப்பி நார்மல் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க புரிஞ்ச உடனே ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க பாத்தீங்களா, நினைக்கிறீங்க புரிஞ்ச எனக்கு மறுபடியும் கஷ்டம் வரலாமான்னு நினைக்கிறீங்க? இனிமேட்டு வராதோன்னு நினைச்சிட்டேன் நான், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்ல. புரிஞ்சுக்கிட்டீங்க மனசு எப்போனாலும் எதை வேணாலும் வெளிப்படுத்திக்கிட்டு தான் நடப்போம். ஓஹோ, அதுதான் மனசோட நேச்சரே. நம்ம எவ்வளவு புரிஞ்சாலும் எப்போ எப்படியாதான் நடக்கும். இப்ப இன்னும் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் மனசு வந்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு வேலை இல்லைன்னு நாம தான் விடணுமோ தவிர அதை வந்து வராம இருக்கிறதோ அதுல எந்த விதமான கோபமோ நெகட்டிவோ வராம இருக்கிறத செய்யறதுங்கிறது நம்ம இதே கிடையவே கிடையாது. அது எப்போவா இருந்தாலும் முதல் நிலையில அன்கான்சியஸா வெளிப்படத்தான் செய்யும். நாம அதோட எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கிறோம் எந்த நிலையில தெரிஞ்சோடனே விடுபடுறோம், இதுதான் புரிதல், அவ்வளவுதான். நிறைய விஷயத்துக்கு ஃப்ரீ ஆயிட்டோம், இன்னமும் ஏதோ ஒரு சிரிப்பு இப்பயும் நடக்குது. ரொம்ப நன்றி, நான் இந்த சாட் பாக்ஸ்ல நம்பர் போடுறேன், சேர்த்துட்டேன். ஓகே ஓகே ரவி, சின்னதா டிப் கொடுக்கறேன். சொல்லுங்க ஐயா. நீங்க வந்து இப்ப சிரிக்கிறீங்க பாருங்க, அந்த மூட்ல தான் இருக்கணும். அப்போ
நீங்க பேசிட்டீங்க, கோவம் வந்தாச்சு, ரெண்டு நாள் கழிச்சு பாக்குறீங்க, ரெண்டு பேருமே உருண்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஏதாவது டயலாக் பேசுங்க, அந்த டயலாக் பேசும்போது அது சிரிப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நான் போய் செக் பண்ணேன், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட 10 பேர்கிட்ட கல்யாணம் ஆன பிறகு எல்லாருமே திட்டு வாங்கணும் பேச வாங்கினா எங்களுக்கு எல்லாம் வாய் திறக்கிறதுக்கு சான்ஸே இல்லையா. இப்ப தானே ஒரு தடவை தானே திட்டிருக்கேன், விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. இந்த மாதிரி மாடுலேட் பண்ணி அப்பப்போ வரும் டயலாக். அது என்ன இதுல என்னன்னா, அப்போ நடந்த ஈவெண்ட்ல வந்து நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது, கூலா இருக்கணும். இத எப்படி ஹேண்டில் பண்றது, வித் ஜோக்கா ஹேண்டில் பண்றதுன்னா, வரும் ஜோக் கேட்டாங்கன்னா எல்லாரும் மறந்துடுவாங்க. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. உங்க எம்டன் மகன் ஸ்டோரி கூட சொல்லுங்களா, புரியும் எல்லாருமே வீட்டுல. ஐ அம் கன்சிடர்ட் அ டஃப் ஃபெலோ. ஒரு நாசர் படம் ஒண்ணு வரும், நாசர் படத்துல வந்து எம்டன் பேரு, வடிவேலு இருப்பான், வடிவேலு வடிவேலு பரத்லா இருப்பாங்க சார். ஆமா ஆமா, ஞாபகம். மல்லிகடை வச்சிருப்பாங்க அந்த படத்துலதான். சோ அவர் பேரு எம்டன். டிவில வரும்போதெல்லாம் எங்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து என் மூஞ்சிய பாத்துட்டு அதை பாப்பாங்க. நான் என்ன பாக்குறாங்க, சரி பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஐயாட்ட வந்து கான்செப்ட் எல்லாம் புரிஞ்ச பிறகு அந்த எம்டன் ஜோக்கு புரிஞ்சது. ஓகே, சரி சரி. எம்டன் வரும்போது வந்தவங்க நானே கூப்பிடுவேன், எம்டன் வந்தாச்சு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. இப்ப அவங்க வந்து ஈஸியா என்கிட்ட பேசலாம், ஈஸியா திட்டலாம். திட்டலன்னா என்ன, நாளாச்சு திட்டல, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றது என்ன. சோ அவங்களுக்கு வந்து ஜிஎஸ் காட் தி வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? சுதீஷ் ஃப்ரம் லக்னோ, அன்மியூட் பண்ற. எஸ் சார் பேசுங்க நீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ஐயாட்ட கேட்டேன் கொஞ்சம் முன்னாடி, கேட்டேன் இதே ஒரே கேள்விதான். அதாவது இப்ப வந்து நம்ம நம்மளோட பிஹேவியர் சேஞ்சுக்கு சொல்லியாச்சு, நம்ம நம்ம உள்ளுக்குள்ள ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா, மத்தவங்களோட பிஹேவியர் சேஞ்சுக்கு என்ன பண்றது? ஒரு நம் எங்க எங்க கான்செப்ட், எங்க ஒர்க்கோட கான்செப்ட வந்துட்டு மத்தவங்கள்ட்ட கொண்டு போறது, அது இதுதான் எங்க வேலையே, எங்க ஒர்க்கு மெயின் ஒர்க்கே இதுதான். மத்தவங்களை மத்தவங்களோட பிஹேவியர்ல சேஞ்ச் பண்றதுதான் எங்க ஒர்க்கு. அப்போ மத்தவங்களுக்கு பண்ணும்போது எப்படி பண்றது? அதுதான் உங்க பிஹேவியரை கூட நீங்க சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியும். என்னன்னு கேட்டா பிஹேவியர்னா இயல்பு. இயல்புல நமக்கு கை வைக்கிறதுக்கே ரைட்ஸ் கிடையாது. இயல்பு அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, நம்ம கை வைக்கிற இடத்துலயும் அது இல்ல. உங்க இயல்பையும் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாதப்ப எப்படி மத்தவங்க இயல்ப சேஞ்ச் பண்ண முடியும்? ஆனா உங்க செயல் உங்க கையில தான் இருக்கு. நீங்க உங்க இயல்பு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்க செயல் நீங்க ஒரு நேர்த்தியாகவும் தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு உங்க செயல் அமைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், உங்க இயல்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும், நீங்க பண்ண தேவையில்லை. நம்ம செயல் மாற மாற
நம்முடைய இயல்பு வந்து தன்னால சேஞ்ச் ஆகும். இயல்புங்கிறது நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை ஊக்குவிச்சுட்டு இருக்குது. நீங்க செய்வ சரி பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமலேயே உங்க இயல்பு சேஞ்ச் ஆகிட்டே போகும், நல்ல விதமா மாறிக்கிட்டே போகும். அதே மாதிரி நீங்க யாருக்கு வந்து அவங்களுடைய செயலை மாத்திரத்தை நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அவங்களுடைய இயல்பும் ஆட்டோமேட்டிக்கா மாறும். செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்களோட செயலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அவங்க செயலை, சரியான செயலை அவங்க செய்யறதுக்கான ஊக்குவித்தலும் மோட்டிவேஷன் புரியலையும் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய இயல்புங்கிறது பிஹேவியர் மாறிடும். ஓகேதான், இங்கதான் வாய்ப்பும் இருக்கு. கவனத்தோடயோ இல்ல சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், மத்த இடத்துல சரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பத்து பேருக்கு நீங்க ஈஸியா அவங்களுடைய இதை சொல்லி கொடுத்துட்டு அந்த பிரச்சனையான விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற வழிமுறையை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து இன்னும் கொஞ்சம் நெருங்கிரும். சார் நேற்று சொன்னாங்க நாம இந்த மாதிரி முறையில அணுகணும், இன்னும் கொஞ்சம் எளிமையாயிடுச்சு அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே இன்னும் அதிகம் ஒரு நெருக்கமாயி இன்னும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா கூட நான் இது எப்படி பண்ணிட்டு உங்ககிட்ட ஈஸியா அணுகிற நிலைக்கு அவங்க வந்துருவாங்க. அப்படி வந்துடும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் சுமுத்திரன் ஆகிடும், இன்னும் நீங்க சொல்றத அவங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிற தன்மைக்கும் வந்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே, இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு. தேங்க்யூ சுதீஷ் சார். இதுல வந்து ஐ லைக் டு கிவ் என்னோட ஐடியா கொஞ்சம் கொடுக்குறேன். இப்ப நீங்க உங்களுடைய பிரசன்ட் கண்டிஷனுக்கு சொல்யூஷன் வந்து மத்த சிட்டில எப்படி பண்றாங்க அதை பாருங்க. அதாவது எனக்கு கான்செப்ட் வைஸ் நாங்க எல்லாமே பர்ஃபெக்ட் கான்செப்ட், இது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போகும்போது மக்கள் வந்து சில பேர் ஏத்துக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த டெக்னிக்கல் நம்மளோட எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் என்ன எல்லாமே டெக்னிக்கலா நாங்க சொல்லிடுறோம். ஆனா அவங்களோட அவங்களுக்கு சில பேருக்கு செய்யணும்னு தோணுது, எங்க குப்பைகளை நாங்க பிரிச்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணுது, அவங்க பண்ணணும்னு இருக்காங்க. ஆனா திரும்பவும் அவங்க அறியாமலே அவங்க திரும்ப அதே பெரிய பண்ணிடுறாங்க. கரெக்ட்டுங்களா? சோ இஷ்யூ வந்து சேம் இன் ஆல் சிட்டிஸ், நீங்க சொல்ற இஷ்யூ இருக்கு இல்லையா, இட் இஸ் சேம் ஃபார் ஆல் சிட்டிஸ். ஒரு பத்து சிட்டிக்கு நீங்க வந்து ஐடியா கேளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு, இன்ஃபர்மேஷன் நம்பர் ஒன். நம்பர் டூ, நான் இப்ப பெங்களூருக்கு சொல்றேன் என்ன பண்றோம்னு சொல்றேன். ஓகே, ரைட் நோ ஐ கேன் சேம் பிரின்சிபல் இட் இஸ் தேர். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தா அவன் குப்பையை வாங்கிக்க மாட்டான், போயிடு போய் போய் பிரிச்சு பிரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அது குப்பை அந்த ரிசீவ் பண்றான் இல்லையா, அவன் வந்து ஹி வில் நாட் டேக் இட். அவங்க இங்க இங்க அங்க ஓகே சார், அங்க அந்த ஏரியாக்கு ஓகே. அதான் சொல்ல நாலு இடத்துல கேளுங்க, நாலு இடத்துல ட்ரை பண்ணுங்க. முதல்ல அதே மாதிரி நீங்க வந்து சொல்ற மாதிரி தான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது அந்த மாதிரி தான் இருந்தது. என்ன நீங்க சொல்ற வியூல தான் இங்க பீப்புள் ஆல்சோ வேர் லிவிங் ஹியர். அப்புறம் வந்து இன்சிஸ்ட் பண்ணி எடுக்கவே மாட்டோம் அப்படி சொன்ன பிறகு ஒரே பேக்ல கொண்டாடுவாங்க, ஒரே பேக் உள்ள தனித்தனியா இருக்கும். அது ஒரு ஒரு கவர் ஃபுல்லா வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் அந்த கனெக்டட் ஃபுட் ஐட்டம் தான் இருக்கும். அதை கொட்டிட்டு அந்த அதை மட்டும் எடுத்து உள்ளவோம். இங்க அப்படி நம்ம ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சரி ஓகே நீங்க கிளம்புங்க நான் வெளில போட்டு வெளில போட்டுருவாங்க, பணமும் கொடுக்க வேண்டாம் அந்த ஒரு கான்செப்ட் போயிடுவாங்க. இங்க உள்ள மக்களோட மனநிலையில எப்படின்னா நம்ம இல்ல நீங்க வாங்கலையா ஓகே சரி நீங்க போங்கன்னு சொல்லி அவங்க எடுத்து வெளியே போய் வெளில எங்கேயோ டம் சைட்ல எங்கேயோ எங்கேயோ பழைய மாதிரி போட்டுருவாங்க. நீங்க தான் குப்பை வாங்கலாம், அப்ப நான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஓகே ஓகே, சரி மத்த மத்த சிட்டில ட்ரை பண்ணி பாருங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு. ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸாம்பிள் ஃப்ரம் இல்ல இல்ல, நாங்க இப்ப வந்து மக்கள் எடுத்து போறோம், பேசுறோம், அவங்களுக்கு வந்து கன்வே பண்றோம், அவங்க வந்து அவங்க பிஹேவியர் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறோம். அவங்க நிறைய பேர் அக்செப்ட் பண்றாங்க, கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் பண்றாங்க. ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க, ஒரு சில பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா மிஸ் பண்ணிடுவாங்க. திரும்ப அதே போல கொஞ்சம் லேட் ஆகும், அவங்க அக்செப்ட் ஆறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆயிடும். ஒரு சில பேர் பண்ணவே மாட்டாங்க, நாம என்னதான் சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. இல்ல அது ஆயிடும், ஓவர் டைம் ஆயிடும். பாடி புரத்த பொறுத்தவரைக்கும் நாம தான் வந்து
அந்த இடத்து சூழ்நிலைக்கு எப்படி அவங்களை வந்து அவங்களோட செயலை வந்து நிறுத்தி பண்ணணுங்கிறத நம்ம ஐடியா பண்ணுவோம். இல்ல நாங்க வந்து நான் மெயினா மத்தவங்க எப்படி பண்றாங்க, நான் மெயினா அவங்கள்ட்ட கொண்டு போது வந்து அந்த அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் உருவாக்கிடுறது. அதாவது நீங்க வந்து ஒரு பெரிய தப்பு பண்றீங்க, அதாவது நீங்க வந்து இந்த பூமிக்கு பூமி மாத்தா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எல்லாம் கொண்டு வந்து உள்ள ஏத்தி விட்டுருவாங்க. அவங்க வந்து பூமி மாத்தா இங்க வந்து மாடு எல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க, கௌ மாதாவை வந்து இது பண்றீங்க அப்படிலாம் சொல்லி அவங்க அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா அவங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங் அவங்களுக்கு கொண்டாந்து அதுக்கப்புறம் அவங்க பிரிச்சு கொடுக்குற மாதிரி பண்றேன். இந்த அப்ரோச் ஓகே தானா? அவங்களுக்கு உள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் கொண்டாடலாமா? வேற யாராவது கேள்விகள் கேட்க வர மாதிரிங்களா? கம்பராஜன் கேட்டாரு, அதுக்குள்ள போயிட்டாரு. கம்பராஜன் அன்மியூட், அவரும் அன்மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணிட்டாங்க. சொல்லுங்க ஐயா, நான் இந்த புஸ்தகம் அனுப்புறேன் ஞாபகப்படுத்தணையா? கண்டிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இங்க ஸ்டாஃப் இருந்தா எட்டு புஸ்தகம் ஒண்ணு வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு மாத எண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன மெமோண்ட ஒரு 20 ரூபாயில ஒரு மெமோண்ட கொடுத்து அதை நோட்டீஸ் போர்டுல போடுறாங்க. சென்னை கார்பரேஷன்ல இருந்தே வந்து போடுறாங்க. இந்த மாதிரி இந்த பிளாட்ல என்னென்ன ஆளுலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுத்தா அவங்க வந்து ஒரு கதை ஒரு அப்ரிசியேஷன் பண்ணி அதாவது அவங்கள வந்து இன்வால்வ் பண்றதுக்காண்டி அது கூட சுதி சார் ட்ரை பண்ணோம். நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. அது அந்த மாதிரி எல்லா பிளாட்லயுமே இருக்கு. அந்த அதே மாதிரி எல்லா பிளாட்லயுமே வச்சிருக்காங்க. பெரும்பாலும் ஒரு புக்கோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பண்ண மாதிரி அது நோட்டீஸ் போர்ட்ல போறப்போ நம்மளும் இப்படி பண்ண இவங்க எல்லாம் கரெக்டா நடக்கிறாங்க இவங்க இவங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டரக்டா அது தெரிய வர்றப்ப அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாவும் இருக்கும். பாக்குறப்ப நமக்கு ஃப்ளைட்டா அதை நடத்துற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சுதீஷ் சார் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே ஓகேயா, நன்றியா. தேங்க்யூ. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? கேள்வி எது இல்ல, கேள்விகள் எதுவும் இல்லை. கரெக்ட். கேள்வி கேட்கறதுக்கு டைம் கொடுக்கணும் உங்களுக்கு. இந்த மாதம் மேகசின் எல்லாத்துக்கும் வந்திருக்கும் நினைக்கிறேன். சாஃப்ட் காப்பி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சாச்சு. வராதவங்க யாராவது இன்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். படிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் தரம் ஐயா அனுப்பிச்சிருக்காங்க. ரவி சென்னை வந்திருக்காரு. ஹலோ சார், சொல்லுங்க ரவி. ஒரே ஒரு சஜஷன் மட்டும் சார். இப்போ நம்ம புக்ஸ்ல எல்லாமே வந்து அந்த கான்செப்ட் எல்லாமே மாடர்ன், இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கான இது வழிமுறைகள் எல்லாமே வந்து நடைமுறை வாழ்க்கைக்காக இருக்கு. பட் ஆனால் அதில் யூஸ் பண்ற வேர்டிங் எல்லாமே வந்து நம்ம பழைய ஆன்மீகம் மீன்ஸ் அது முன்னாடி யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அந்த ஆன்மீகம் வேர்ட்ஸா இருக்கிறதுனால எனக்கே அந்த பிரவாகம்ன்றது வந்து எனக்கு புரியலங்கய்யா. அப்புறம் நான் திருப்பியும் ஒரு 5-6 வீடியோஸ் பார்த்த பிறகுதான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. அதனால நம்ம எனக்கு என்னன்னா இப்போ என்ன மாதிரி புதுசா வரவங்க வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த டேர்ம்ஸ். அதுக்கு
ஏதாவது ஒரு நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கான டேர்ம்ஸ் ஏதாவது பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு. என்ன வேர்டு சொன்னா மொழி கூட தடையா இருக்க கூடாது. நம்ம பாருங்க நம்ம ஐயாவோட ஆர்டிகல் பாருங்க ஒரு பிரச்சனை பேருந்து எல்லாம் போட மாட்டாங்க நிறைய சரிங்க ஓகே 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 ரொம்ப நன்றிங்க நன்றி. சார் சார் சுதி செய்யா முடி வந்திருக்காங்க அன்யூட். சார் இந்த மேக்சின் சொன்னீங்க இது வந்து மந்த்லி மேக்சின் அது வந்து இங்கிலீஷ்ல இருக்குங்களா? ஆ இங்கிலீஷ்லயும் இருக்கு. இங்கிலீஷ்ல வரது வந்து only சாஃப்ட் காப்பி மட்டும் தான் PDF-ல மட்டும் தான் வருது. ஓகே தமிழ் மட்டும்தான் நமக்கு வந்து ஹார்ட் காப்பியாகவும் வருது நம்ம சாஃப்ட் காப்பியும் அனுப்புறோம். சரிங்க. ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு. நாளைக்கு நான் வந்து ஏப்ரல் மேகசின் இங்கிலீஷ் போட போகிறோம். அது எப்படி இது இந்த வாட்ஸ்அப் இதுலேயே அனுப்புவீங்களா? வாட்ஸ்அப்பில் அனுப்புறோம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்குங்களா? ஆ வந்துட்டு இருக்குங்க. ஓகே அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகே நாளைக்கு வந்துடும். ஓகே நீங்கள் வெப்சைட் போனீங்கன்னா பல இங்கிலீஷ் மேகசின் போறாதியா பார்த்துக்கலாம். அப்படிங்களா? ஓகே ஓகே கிட்டத்தட்ட ஒரு 40 மேகசின் மேலே இருக்கு. monthly it will be available in year month everything bhagavatmission.org Sri Bhagavat okay time is getting up okay na or 4 minutes da irukke kelvi illa na mudichiralam. ஸோ கேள்விகள் எதுவும் வரல. ஆஃப்டர் ரெக்கார்டிங் பேச வேண்டியது பேசிடலாம். ஸோ அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரணவர் ஐயாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. ஸ்டாப் ரெக்கார்டிங்.